இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு வயது பேத்தியை திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கிறார் தாத்தா இதை அறிந்த சிறுமி கலங்கி நிற்க இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி ஆதரவு தருகிறேன் என்று வந்த சித்தப்பா இந்த சிறுமியை பலமுறை பாலியல்வன்கொடமே செய்திருக்கிறார் கடைசியில் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவருடைய தாயிடம் கொடுத்து தானே திருமணம் செய்து கொள்வதாக அழைத்து சென்றிருக்கிறார் அவர் இந்த விவரங்கள் தெரிந்த போலீசார் அனைவரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் மதுரையில் தான் நடந்திருக்கிறது இப்படி ஒரு கொடுமை மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் கூட கோவில் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்த முதியவருக்கு நான்கு மகள்கள் ஒரு மகன் முதியவரின் மகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் இதனால் ஆண் வாரிசு இல்லாத முதியவருக்கு மனைவியும் இறந்துவிட்டதால் தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று நினைத்து ஆண் வாரிசுக்காக வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க தன்னுடைய மூத்த மகளிடம் கேட்டிருக்கிறார் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய பதினாறு வயது மகளையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தந்தையிடம் கூறியிருக்கிறார் அவர் அதற்கு அந்த முதியவரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் பின்னர் உறவினர்களிடம் பேசி ஏற்பாடுகள் நடந்து வந்தன இதற்காக உறவினர் பலரிடம் பேசி சமாதானம் பெற்று வந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சொந்த தாத்தாவே தன்னை திருமணம் செய்து கொள்வதா என்கின்ற கவலையில் இருந்த அந்த சிறுமியிடம் ஆறுதலாக பேசிய அந்த பெண்ணினுடைய சித்தப்பா இதிலிருந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன் இந்த திருமணத்தை நிறுத்துகிறேன் என்று சொல்லி அந்த சிறுமியை பல முறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் கடைசியாக தோட்டத்தில் சிறுமியுடன் சித்தப்பா இருந்தபோது அதனை தாய் பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்தார் அதற்கு உடனே அந்த சித்தப்பா ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் தருகிறேன் உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடு என்று சொல்ல உங்களுக்கு ஆண் வாரிசுதானே வேண்டும் நானே பெற்றுத்தருகிறேன் என்று சித்தப்பா சொல்லியிருக்கிறார் இதற்கு தாயும் அந்த தாத்தாவும் சம்மதித்திருக்கிறார்கள் சிறுமியை திருமணம் செய்து அனுப்பி வைத்துவிட்டு மகள் காணாமல் போய்விட்டதாக நாடகமாடி இருக்கிறார் அந்த பெண் போலீசிலும் அந்த பெண் அப்படியே புகார் அளித்திருக்கிறார் ஆனாலும் போலீசாருடைய விசாரணையில் உண்மை வெளிவந்துவிட்டது இதனையடுத்து சிறுமியின் தாய் தாத்தா சித்தப்பா அனைவரும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த உலகம் எவ்வளோதான் அடைஞ்சாலும் டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் நாகரிகம் எவ்வளோதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னமும் நம்ம ஊரில் கிராமங்களில் பழமையவாதம் பேசிக்கிட்டு இன்னமும் இப்படி தான் இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்